ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரிய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா தொடர்ந்த வழக்கு வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் காரணமாக ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா நிர்வாகம் வழக்கு தொடர்ந்தது. இந்த மனு மீதான 2வது விசாரணை ரகுவேந்திரா எஸ் ரத்தோர், சத்யவான் சிங் கர்பயாஸ் ஆகிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. முன்னதாக ஸ்டெர்லைட் ஆலை வழக்கில் தன்னை எதிர் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என வைகோ கடந்த 13ஆம் தேதி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்ததால் வைகோ தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று ஆஜராகினார். பின்னர் தமிழக அரசு தரப்பில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதற்கு எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் வைகோவை எதிர் மனுதாரராக சேர்க்கக்கூடாது என வேதாந்தா குழுமம் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதை விசாரித்த அமர்வு வைகோவை எதிர் மனுதாரராக சேர்க்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என்பதை ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகமும் ஒரு வாரத்தில் எழுத்துப்பூர்வமாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. மேலும் வழக்கு விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஸ்டெர்லைட் என்னை மாத்திரம் குறிவைத்துக் கொண்டுதான் அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய வாதங்களை எதிர்கொள்ள அவனுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு. என்னுடைய வாதங்களை வைக்க விடக்கூடாதுன்னு நினைக்காங்க. ஆனால் எனக்கு இந்த தீர்ப்பாயத்தில் நான் வாதிடுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கான முறையில் தான் நான் மனு தாக்கல் செய்து எல்லாருக்கும் பிரதி கொடுத்துருக்கிறேன். இதில் இந்த ஸ்டெர்லைட் மேட்டரில் தொடக்கத்திலிருந்து எந்தெந்த வழக்குகளில் நான் ஆஜரான, எந்தெந்த வழக்குகளில் நான் வாதிட்டேன், முழுவையும் நான் வந்து தாக்கல் செய்திருக்கேன், மனுவா தாக்கல் செய்திருக்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.